ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது மேப் ராக்னாக் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராக்னா மேப்ல வந்து மூணு லைஃப் வச்சுக்கிட்டு அந்த என்டையர் மேப்பை சுத்தா ட்ரை பண்ணியிருப்போம் பட் ஆனால் அது வேலைக்கு ஆகலை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே இந்த பிளே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஸ்லோவாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அதனால வந்து பேசிக் லெவல்லேருந்து டைனோலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்புறம் போக போக தான் கொஞ்சம் ஹை லெவல் டைனோ ட்ராகன் டைப்பு அந்த மாதிரிலாம் நம்ம டைம் பண்ண முடியும் ஓகேங்களா சரி ஓகே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பேசிக் லெவலில் உயிர் படைக்கான எல்லா விதமான டூல்ஸையும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கான ஒரு இடத்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் காய்ஸ் நம்ம அதை வச்சு தான் நம்ம இதுவே பண்ண முடியும் ஓகே இது ஓகே தான் சூப்பர் கையாலே மரத்தை பாருங்க வீரம் தான் கை இப்போ நமக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிக்கணுங்காய் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம இடத்துல உக்காந்துட்டுருக்கு இதெல்லாம் தூக்கி போடுவோம் இதுவும் ஃபுட்டு தான் இப்போ மெயினே இங்கே ஃபுட்டுக்கு தான் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவனை கொஞ்சம் லெவல் வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு கூட பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஐ சின்ன பிரச்சனைனா அங்கே எடுத்தவொனே ஒரு ட்ராகன் குட்டி ட்ராகன் ஒன்று சுற்றிகிட்டு இருக்கு சரி ஓகே நம்மளுக்கு சேஃபான பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மலை சைடே வச்சுக்கலாம் இந்த இடமா சேஃபாக இருக்கும்ல சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல மீட்டுக்கும் பிரச்சனை இல்லை நிறைய இங்கே மீட்டுக்கு டூடுஸ்லாம் சுத்திட்டு இருக்கு சரி கைஸ் கொஞ்சம் இங்கே டெம்பரவரியாக இந்த இடத்துல இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு எதுனா செய்யலாம் ஃபஸ்ட்டு இதை டூல் செஞ்சு வச்சுக்கலாம் அந்த சைடு போகலாமா வேணாமான்னு இப்போ யோசிக்க தோணுது ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிக்கணுங்காய் இப்போ நம்மளோட பேஸ் இந்த இடத்துலயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது இந்த இடமும் நல்லா தான் இருக்குது சேண்டெல்லாம் கிடைக்குது காய்ஸ் ஓ நிறையவே கிடைக்குதா சரி ஓகே இது வரையும் இருக்கிறது போதும் பற்றி நம்ம சேண்ட்லாம் பெருசாக தேவைப்பட போகிறது கிடையாது சூப்பர் கைஸ் அந்த இடத்துல ஒரு ரைக்கலோட பஸ்ஸே அடித்து போட்டு வச்சுக்கிறான் அவன் இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் ஃபுட்டு செஞ்சாச்சு நம்மளுக்கு வெப்பன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் கைஸ் இதெல்லாம் அன்லாக் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னா வாட்டர் கொஞ்சம் அன்லாக் பண்ணிக்கலாம் இப்போதிக்கு லெவலுக்கு நம்ம ஃபுட்டு வாட்டர்லாம் கொஞ்சம் நிறைய ஏற்றி வைக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையே போக முடியும் எது எது செய்ய முடியுது இதை செஞ்சு வச்சுக்கலாம் இதையும் செஞ்சு வச்சுக்கலாம் ஸ்பியருக்கு ஒன்றும் ஃபைபர் தேவைப்படுதா ஃபைபர்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுங்க இப்போ மறுபடியும் லெவல் ஏறுது ஓகே நல்ல விஷயங்கள் தான் லெவல் ஏற ஏற நம்மளுக்கு நல்லது தான் ஓகே அந்த குட்டி இருக்க அங்கே தான் இருக்கா இருந்தாலும் அதை அட்டாக் பண்ணுமா பண்ணாதானுன்னு தெரில ஓகே பேண்ட்டு இது செஞ்சு வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கூட ஃபுட்டு ஏற்றி வச்சுக்கலாம் ஸ்டார்டிங்கில் ஃபுட்டு கொஞ்சம் நிறைய இருக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது அது அட்டாக் பண்ணுன்தாங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது அது நம்ம ஓகே நம்ம இந்த ஏரியா விட்டு ஓடிடலாம் நமக்கு நேராக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று திட்ட அவன் ஏ இப்போ தாண்டா பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஏண்டா கும்பல் குடிக்கிறீங்க ஓடுங்கடா ஓடு சவு இந்த லெவலில் அடித்தா சாவே சாடுங்க ஐயோ கும்பல் கூட்டிகிட்டானுங்க நம்ம ஏரியா விட்டு ஓட வேண்டியதுதான் ஜோ அங்க பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய ட்ராகன்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு என்னடா இது எவ்வளோ பெரிய ட்ராகனு டிராகனை நான் இப்போதான் வந்து உயிர் பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடு பாருங்க எவ்வளோ பெரிய டிராகன் ஓகே நம்ம உயிர் பழைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் வேறு எங்கேயாச்சும் தான் ஓடி போகணுன்னு நினைக்கிறேன் இந்த இருந்தெல்லாம் உயிர் பழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு ஓடின்னு எங்கேருந்து அவ்வளோ தூரம் தண்ணியை கிராஸ் பண்ணி அந்தாண்ட பக்கம் போக முடியுமா அந்தாண்ட பக்கம் அந்த அந்தளவுக்கு சேஃபாக எனக்கு தோணலை பின்னாடி பக்கம் போயிடலாங்க பங்கமாக இருக்குது கைஸ் இந்த இடம்லாம் சூப்பரு ஓப்பனிங்லேயே இந்த இடத்துல மிகப்பெரிய ட்ராகன் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் வந்து நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு இடத்த ரெடி பண்ணிக்கணும் கேஸ் ரீசெல்லாம் கொஞ்சம் ப பறித்து வச்சுக்கலாம் ஒரு சேஃப் இடம் கிடைக்கிற வரைக்கும் இங்கே இங்கே சுற்றிக்கிட்டுருக்க வேண்டியது தான் இந்த இடமே கொஞ்சம் நல்லா தான் இங்கே இருக்குது இங்கேயே கட்டிக்கலாமா வேணா வேணாம் வேறு எங்கேயாச்சும் போகும் இல்லை என்ன ஒரு பிரச்சனைனா இல்லை லூட் அடிக்கிற பறவைலாம் நிறைய வந்து பறந்துக்கிட்டே இருக்குது நம்ம பக்கத்தில் எதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கிட்டு போய்டும் இந்த சைடு எங்கேயோ போவோம் தண்ணி பக்கத்துலேயே இருக்குது அருவி ஒன்று இருக்கு சில மேலே ஏற முடியாது இந்த பக்கம் தான் போய் ஆகணும் டக்குன்னு இப்போ ஏதாவது ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் லைஃப் வேற சர்ன்னு குறைய ஆரம்பிக்குது நல்ல இடம் நல்ல இடம் நல்ல இடம்லாம் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது நான் இங்கே எங்கேயாச்சும் ஒரு நல்லா ஒரு பேஸ் லொக்கேஷன் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் மேலே ஏறுற மாதிரி இருக்குமா ஆஹா வேலைக்காகாது மேலே ஏற முடில இருங்க இப்போ அந்த சைடு எது எங்க எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம் இப்போ பசியிலே செத்துருவான்னு நினைக்கிறேன் இந்த என்ன இவ்வளோ வேகமாக வந்து பசி எடுக்குது ஓகே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இடத்துக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ரிசோர்ஸ்லாம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இடத்துல மெட்டல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரில ஃபுட்டுக்கு பிரச்சனை இல்லை இங்கே டூடு சுற்றிக்கிட்டுருக்கு கே இது மேலே ஏறிடும் ஓகே தான் நினைக்கிறேன் இந்த இடம் இப்போ வேறையா உடா சாவிடா ஜிஜுக்கா என்ன ஒன்று விட்டானுங்க உடச்சி விட்டானுங்க இதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறதை ஓடிட வேண்டியது தான் கே எங்கே போகலாம் எங்கே போகலாம் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி தோணுது இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடெல்லாம் நான் ப்ளே பண்ண மாதிரி எனக்கு ஒரு சின்னதாக ஞாபகம் இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மேப்பை நான் ப்ளே பண்ணியிருக்கேனான்னு கூட தெரில எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அந்த இடத்துலேயே செட்டில் ஆகிடலாம் சேஃபான ஏரியாவாக இருக்கும் சூப்பர் கேஸ் கண்டுபிடிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு இது மேலேயே நின்றுடலாம் எந்த ஒரு க்ரீச்சரும் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது மேலே உயரமாக இருக்கும்ல அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோக்கு பரவாயில்ல மேலே கட்டலாமா இல்லை கீழே கட்டலாமான்னு ஹஸ் மெட்டல்லாம் இருக்குது காஷ் மேலே எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துலேயே ஆல்ட்டு போட்டுற வேண்டிதான் ஃபஸ்ட் ஆல்ட்டு இங்கேயே எங்கேயாச்சும் ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு செட்டில் ஆகிடுவோம் ஓகே இங்கேயே போட்டுடல்காஸ் ஐயோ ரெண்டு இது செஞ்சு வச்சாச்சா கேம்ஃபேரு சரி அது எரிட்டோம் நம்ம வுட்டு நிறைய கலெக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு ஃபைபர் நிறைய தேவைப்படுது ஃபைபர்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு நைட் ஆகிறதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி ஒன்று கட்டி செட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் இந்த இடத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம் இந்த கல்லை உடைக்க முடிஞ்சால் இந்த கல்லையும் உடச்சி போட்டுட வேண்டியது தான் ஸ்ட்ராபெரி கல்லை உடைக்க முடியுமா உடைக்க முடியும்தான் நினைக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ நேரம் உடைப்பான் ஏன்னா ஃப்ளின்டர்லாம் கிடச்சுனா ஏரோ கிடைக்கும் லெவல் ஏறுதா வேகமாக ஏற்றோம் அவ்வளோ பாருங்கள் நம்மால் கல்லையே உடச்சி போட்டான் நம்மளுக்கு பிரச்சனையாக ஃபைபர் தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஃபைபர் நிறைய கிடச்சினா நிறைய கட்டிடலாம் நிறையா ஃபைபர் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லாம் குட்டி குட்டி செடியெல்லாம் எடுத்தால் தான் ஃபைபர் நிறைய கிடைக்கும் ஃபைபர் வேணும் உட்டு வேணும் நம்ம பேசிக் லெவலில் எதாகணும் இப்போ நம்ம ரெடி பண்ணியே ஆகணும் ஓகே இந்த பெரிய கல்லையும் உடச்சிட்டுனா கொஞ்சம் வாட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு பேஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம் புரிஞ்சு இப்போ இங்கேயே செஞ்சுக்கலாமா இங்கே செய்ய வேண்டியதான் சூப்பரு நைட் ஆக போகுது கைஸ் கட கடை கடைக்குன்னு இப்போ அடுத்த கட்ட வேலைகள்லாம் பண்ணணும் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது உட்டு தேவைப்படுதா உட்டு விட்டு 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 சரி போயிட்டு விட்டு எங்கே கொஞ்சம் வெட்டி எட்டுணும் வரும் இந்த ஏரியாவே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி கிளியர் பண்ணணும்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி ஒன்று செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிடலாம் நாலு செய்ய முடியுதா கட 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 கடை செய்ய இது வந்துச்சுன்னா நம்ம ஒரு வீடு ரெடி பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட்டு இப்போதைக்கி இந்த கேம்ப் ஃபயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த குளிர் டெம்பரேச்சர் ஓரளவுக்கு இருக்குது இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கணும் கரெக்டாக தான் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த இந்த எண்டிங் கரெக்டாக வந்துடுச்சு இந்த எண்டிங் இல்லையே இப்படி வரக்கூடாது இது இது இருக்கா ஆகட்டும் ஆகட்டும் நிறைய ஃபவுண்டேஷன் வேறு ரெடி இருக்கு கைஸ் ஓகே இன்னும் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிடும் கட கடக்குன்னு இந்த சைடு ஃபுல்லாக பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன் ஓரளவுக்கு நம்ம வீடு ஒன்று ரெடி ஆகிடும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடை ரெடி தான் இன்றைக்கி ஃபுல் பிளானிங்கே முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வீடை கட்ட ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப இருட்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ் இருங்க வரேன் இது கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கும் நான் ஒன்னே ஒன்று போட்டால் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஓகே முடிச்சு விட்டாச்சு அப்படியே இப்படி கீழே இறங்குற மாதிரி வித்தியாச வித்தியாசமா வீடு நம்ம நம்போ ரெண்டு கரெக்டா கீழே வரைக்கும் வந்துருச்சா பத்தாது நான் நிக்கிறேன் இன்னும் நம்ம நிறைய கட்ட வேண்டியது இருக்குது ஒரு பக்கம் தானே பத்துச்சு ஒரு பக்கத்துக்கே பதினஞ்சு தேவைப்பட்டுச்சா அப்ப நம்மளுக்கு சுத்தம்டா சைடு உள்ளே வைக்க முடியுதா ஓகே கரெக்டாக தான் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக முடிச்சிருவோம் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடு பக்காவாக கட்டினோம் அவ்வளோதாங்க வீடு கட்டி முடிச்சாச்சு ஒரு கதவு ஒன்று வச்சுருமா அவ்வளோதான் ரெண்டாயிரம் வீடு முடிச்சு விட்டாச்சு இப்போ ஒரு படிக்கட்டு எத்தனாவது லெவலில் அன்லாக் ஆகுதுன்னு தெரில உட் அன்லாக் ஆனால் தான் படிக்கட்டெலாம் அன்லாக் ஆகும் இதில் படிக்கட்டு மட்டும் போட்டு விட்டுனா முடிஞ்சிடும் அப்புறம் காலில் வெடிற வரைக்கும் வெயிட் பண்ண தான் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி விட்டாச்சு பாருங்கள் இதுதான் நம்மளோட வீடு இப்போதிக்கி டெம்பரவரியா இன்னும் கூட கீழே வரை ஓ தண்ணி தங்க எடுத்துக்கிச்சா ஓகே நம்ம போய் தண்ணியை குடிச்சிட்டு வருவோம் தண்ணி இங்கே எங்கேயாவது தான் கீழே இருக்கணும் இங்கே நிறைய கலெக்ட் பண்ணலாம் போலியே இன்னும் கொஞ்சம் அப்போ நிறைய இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் பெரியஸு ஃபைபர்லாம் சரி விஸ் மறுபடியும் நம்ம இடத்துக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள்லாம் அந்த இடத்துல நம்ம செட்டப் பண்ணுவோம் அப்படியும் மேலே ஏறுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமே ஓகே இப்போதிக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சுன்னு கிறேன் வீட்டுக்கு இது கூட போட்டு விட்டாச்சா இன்னும் ஒரு சில இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சி பெட்டு செய்யறதுக்கு பெட்டுக்கு பெட்டுன்னு தான் இப்போ தான் ஞாபகம் வருது ஓகே ஹைடு வேணுமா ஹைடும் டச் வேணுமா ஓகே ஹைடு இன்னொடனே கரெக்டாக வருது பாருங்கள் இருங்க நம்ம ப்ராக்டிக்ஸ் எடுப்போம் ஒன் ஃபார்ட்டி டூ டூவா வேணாம் ஒன் ஃபார்ட்டி டூ வேணாம் இன்னும் கொஞ்சம் கம்மி லெவலில் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் தாலையிலே போட்டுருமா போடுங்க முடிஞ்சு விட்டாச்சு இதில் தான் நிறைய கிடைக்கும் மீட்டு கிடைக்குதா ஒன் ஃபார்ட்டி டுவெண்ட்டி தானே ஹைடு நிறைய வேணுங்க இப்போ நம்மளுக்கு இன்னும் நிறைய ஹைட் தேவைப்படுது ஹைடு நிறைய வேணுமே நம்மளுக்கு இப்போது இருக்கிற எல்லா டூடும் கொண்டாணும் இப்போ இந்த சுற்றி என்னென்ன டூடு இருக்கு ம் இங்கே ஒன்று சுற்றிட்டுருக்கு பாருங்க சாவு தலையிலே அடி ஓகே இதோட பெட் செஞ்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுக்க வேண்டியது தான் ஓகே சார் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு வந்து பேஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் ட்ரையங்கல் ஷேப்பில் ஸோ வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பை